Hi guys, Vengaya Samosa எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இந்த ஷீட்ஸ் எப்படி செய்யணும்ங்கறத நான் போன வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்ப ஸ்டஃபிங்க்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் oil ஆட் பண்ணி அது நல்லா சூடானதும் வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். மசாலாக்கு chili powder, மஞ்சள் தூள், salt அவ்வளவுதான். இது நல்லா சாஃப்டானா போதும். நீங்க ரொம்ப நேரம் இத ஃப்ரை பண்ணனும் அவசியம் இல்ல. அடுத்து நான் பச்சை பட்டாணி வந்து தண்ணியில ஊற வச்சி வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி mix பண்ண போறேன். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் பீஸ் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. ஸோ இந்த காய்ந்த பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு ஆட் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டஃப் பண்ணணும். இந்த ஷீட்ஸ் வந்து நான் போன வீடியோவில் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஈஸியான மெத்தடு. தின்னாக ஒட்டாமல் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கட் பண்ண போகிறேன். சைட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். நான் சைட்ஸ் வந்து ஒரு பர்பஸாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அந்த சைட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஆயிலில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் ஸ்டஃபிங் இருக்கும் இல்லையா, அதோட உடச்சி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா பூரி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷீட்ஸில் ஒரு கார்னரில் நான் கொஞ்சம் இந்த மசாலாவை வைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இந்த மைதா பேஸ்ட்டை வச்சு இந்த எண்டை வந்து நல்லா செக்யூர் பண்ணிடணும், ஒட்டிடணும். நீங்கள் டைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். லூஸாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஆயிலெலாம் உள்ளே போகும். நிறைய ஆயிலில் சமோசாவில் சேர்ந்துடும். சாப்பிட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ அந்த சைட்ஸ் எல்லாம் நான் ஃப்ரை பண்ணுறதை நல்லா உடச்சி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் கைஸ்.